சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் நம்பி ஆரூரன், அதாவது ஆளாள சுந்தரன். நம்ம கதாநாயகர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் எத்தனையோ இடங்களில் தங்கமும் தங்க கட்டியும் கண் வாங்கினதையும் பார்த்தோம். அவருக்காக சிவபெருமான் ஒவ்வொரு முறையிலையும் சொல்கிறேன், அவருக்காக சிவபெருமான் செய்யாத வேலையே கிடையாது. அவருக்காக எல்லாமா பணி செய்துட்டார். நம்மளுடைய பதிவுகள்லாம் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு செகண்ட் தள்ளிட்டிங்கன்னா கூட சொல்கிற கதை வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். எல்லாருக்கும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சுந்தரர் இந்த பதிகத்துக்கு வந்து 12,000 தங்க காசுகளை பெற்றார். திருமுதுகுன்றத்தில் விருத்தீஸ்வரரை விருத்தாச்சலம்னு சொல்கிறாங்க இப்போ பேர். அப்போ வந்து திருமுதுகுன்றம். அவர் வந்து தங்க காசை வாங்கிட்டு, நீங்கள் என்னால் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போக முடியாது, எனக்கு ஏடிஎம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே இருக்கிற மணிமுத்தாறில் போட்டுடுறேன், நான் மணிமுத்தாறில் போட்டுட்டு நான் திருவாரூர் போயிட்டு கமலாலய குளத்தில் திருவாரூர் கமலாலய குளத்தில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்துடுறாரு. இதை வந்து எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு காசை கூட முடிஞ்சிக்கிட்டு வந்துடுறாராம். ஒரு காசை எடுத்து ஐடிக்காக வச்சுக்கிட்டு மீதி காசெல்லாம் போட்டு வந்துடுறாராம். அதை வந்து எடுக்கும்போது திருவாரூர் வரார், வந்துட்டார். வந்துட்டு மறுநாள் மனைவிக்கிட்ட சொல்கிறார், பறவையார்கிட்ட, ஏம்மா வாமா, இது மாதிரி நான் மணிமுத்தாரில் போட்டதை கமலாலய குளத்தில் எடுக்க போகிறேன், என் நண்பன் எனக்காக இது போல் செய்ய போகிறாரு இறைவர் அப்படின்ட்டு சொன்னோன்னா அவங்களுக்கு சிரிப்பு வருது. வேறு வேலை இல்லை உனக்கும் அவருக்கும், அங்கே போட்டது இங்கே எப்படிப்பா போகிறோம், அதுவும் நீ ஆற்றுல போட்டு குளத்தில் வந்து தேடினா எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்தம்மா கிண்டல் பண்ணுறாங்க. வாங்க வந்து தான் பாரு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை ஜம்பமாக கூட்டின்னு வேறு வந்துடுறாரு. வந்த உடனே இவருக்கு கை கால் ஓடலை, குளத்தில் இறங்கி தேர்றாரு தேர்றாரு தேர்றாரு, பணம் கிடைக்கவே இல்லை. அப்புறம் இந்த பதிகத்தை பாடி முடித்த உடனே போய் இறங்கி தேர்ன உடனே மொத்த காசும் 12,000 பொற்காசும் கிடைக்குது. அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து அங்கே ஒரு விநாயகர் இருக்காராம், உங்கள் அப்பா கொடுத்த காசு இது தானா அப்படின்னு சொல்லி முந்தானியில் இருக்கிறத எடுத்து இந்த காசையும் அந்த காசையும் உரைச்சி பார்த்து மாத்துரைத்த விநாயகர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இந்த பதியத்தை நம்ம பாடினா சுந்தரருக்கு எப்படி எங்கேருந்து எங்கே கொடுத்துருக்காரு பாருங்க, திருமுதுகுன்றத்தில் மணிமுத்தாரில் போட்டதை திருவாரூரில் கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு தரமாட்டாரா? வீடு வீடா இப்போ நாங்கள் இருக்கிற இந்த எங்கள் ஃப்ளாட்டுக்கு எப்படி வந்து கொடுப்பாருன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க அட்ரஸ் ஐடியெல்லாம் கொடுத்து வாங்கிக்கோங்க, சரியா? அது நம்ம இப்போ பதிகத்தை பார்க்கலாம். இந்த பதிகத்தை உண்மையாக நடந்தாதான் வரலாறு, இல்லைன்னா போய் போனந்தா அதுக்கு பேர் கதை. இதெல்லாம் வரலாறு, நடந்த உண்மைகள் எல்லாம் 1000 ஆண்டுகளாக இல்லை, 7ஆம் நூற்றாண்டு 3ஆம் காரைக்கால் அம்மையார் ஞானசம்பந்தம்லாம் வந்து 3ஆம் நூற்றாண்டு, திருநாவுக்கரசர் இவங்கெல்லாம் 3ஆம் நூற்றாண்டு, அதுக்கு பிறகு வந்தவர் சுந்தரர். இது மாதிரி தான் வழி வழியாக அவங்க வந்ததெல்லாம் இதில் குறிப்பிடுறாங்க. அது மாதிரி நம்ம இது வந்து பொய் இல்லை,
சேக்கிழார் எம்பெருமான் நல்லப்பாம்பு புத்து கரையான் புத்துலேருந்து எடுத்தார்னா எழுதி வச்சிருந்தா தானே எடுக்க முடியும். எழுதாத ஒன்று எப்படி எடுக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் எம்பெருமான் தம்பிரான் எழுதிருந்தா இதெல்லாம் வந்து நால்வரும் வந்து இருந்து ஆண்டு அனுபவித்து நம்மளுக்கு கொடுத்த அதை சேக்கிழார் எம்பெருமான் கொண்டு வந்து சேர்த்தார். இதுக்கு ஒரு மந்திரி வந்தார், அதுக்கு ஒரு மந்திரி வந்தார், நம்மளுக்கு அருள் பாலிச்சார். இப்போ நம்ம பதிகத்தை பார்ப்போம், படிங்க நல்ல சத்தமாக படிங்க. திருச்சிற்றம்பலம் பொன் செய்த மேநீர் புளித்தோ புளித்தோலை அரைக்கசைத்தீர் முன் செய்த மூவியிலும் எரித்தீர் முது ஊன்றம் அமர்ந்தீர் மின் செய்த நுண்ணுடையால் பறவை இவள் தன்முகப்பே என் செய்தவாறு அடிக்கேல் அடியேன் நிற்றலங்கடவே உம்மரும் மாணவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொன்னை தந்தருளி திகழும் மருதும் முதுகுன்றம் அமைந்தீர் மம்மரும் குழலால் பறவை இவள் வாடுகின்றாள் எம்பெருமான் அருளீர் அடியேன் நிற்றலங்கடவே. இந்த பதிகத்தில் அவர் சொல்கிறது இட்டலம் அடியேன் இட்டலம் கடவே. அடியேன் இட்டலம் கடவேன்னா என்னுடைய கஷ்டத்தை தீருங்க, நான் வேறு என் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்திருக்கிறேன், நீங்கள் தேடி பார்த்தா கிடைக்கலன்னா எனக்கு மானமாக போய்டும், எனக்கு கையில் கிடைக்கும்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகத்தில் பூரா அவர் அந்த இதையெல்லாம் சொல்லி பாடுறாரு. இப்போ நம்ம பதிகத்தை பார்ப்போம். ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் 41 திருவாரூர் கமலாலயம் அந்த குளத்தில் தேட போகிறாங்க இல்லையா, அந்த பதிகத்தோட எட்டு. பொன் செய்த மேனியின் புளி தோலை அரை கசைத்தீன் முன் செய்த மூயையிலும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்தீர் மின் செய்த நுண்ணிடையாள் பறவை இவள் தன்முகப்பே என் செய்தவாறு அடிகேல் அடியேன் இட்டலம் கெடவே உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொனை தந்தருளி திகழும் முதுகுன்று அமர்ந்தீர் வம்பமரும் குழலால் பறவை இவள் வாடுகின்றாள் எம்பெருமான் அருளீர் அடியேன் இட்டலம் கெடவே பத்தா பத்தர்களுக்கு அருள் செய்யும் பரம் பரனே முத்தா முக்கணனே முதுகுன்றம் அமர்ந்தவனே மைத்தாரும் தடங்கண் பறவையிவள் வாடாமே அத்தா தந்தருளாய் அடியே நிட்டலம் கெடவே மங்கை ஓர் கூறமந்தீர் மறை நான்கும் விரித்துகந்தீர் திங்கள் சடை கணிந்தீர் திகழும் முதுகுன்று அமர்ந்தீர் கொங்கை நல்லால் பறவை குணம் கொண்டு இருந்தால் முகப்பே அங்கனே அருளாய் அடியேன் இட்டலம் கெடவே மையாருமிடற்றாய் மறுவார்புறம் ஊன்றெரித்த செய்யார்மேனியனே திகழும் முதுகுன்று அமர்ந்தாய்
பையாரும் மரபு அல்குலால் இவள் வாடுகின்றாள். ஐயா தந்தருளாய் அடியே நிட்டலம் கெடவே, நெடியான் நான் முகனும் இரவியோடும் இந்திரனும் முடியால் வந்திரஞ்ச முதுகுண்டம் அமர்ந்தவனே. படியாரும் இயலால் பறவைவள் தன்முகப்பே, அடியேல் தந்தருளி அடியே நிட்டலம் கெடவே. நானது ஓர கொந்தனவும் மொழில் பொழிசூழ் குளிர் மாமதில் மாளிகை மேல், வந்தனவும் அதிர் சேர் சடை மாமுது குன்றம் உடையாய், பந்து அணவும் வீரலால் பறவை இவள் தன்முகப்பே, அந்த நனே அருளாயடியேன் இட்டலம் கெடவே. பரசு ஆறும் கரவா பதினென் கணமும் சூழ, முரசார் வந்ததிர முது குன்றம் அமர்ந்தவனே. விரை சேரும் குழலால் பறவை இவள் தன்முகப்பே, அரசே தந்தருளாய் அடியே நிட்டலம் கெடவே. ஏத்தாது இருந்தறியேன் இமையோர் தனி நாயகனே, ஏத்தாது இருந்தறியேன் இமையோர் தனி நாயகனே, மூத்தாய் உலகுக்கெல்லாம் முது குன்றம் அமர்ந்தவனே. பூத்தாரும் குழலால் பறவை இவள் தன்முகப்பே, கூத்தா தந்தருளாய் கொடியேன் இட்டலம் கெடவே. பிறையாரும் சடையம் பெருமான் அருளாய் என்று முறையால் வந்தமரர் வணங்கும் முது குன்ற தம்மை. மறையாத்தம் குறி சில்வயல் நாவல் ஆரூரன் சொன்ன, இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகமதே. திருச்சிற்றம்பலம் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. ஒவ்வொரு முறையும் இங்கே இருந்து திருமுதுகுன்றத்தில் இருக்கிற விருத்தீஸ்வரர் வேண்டார். அவரை வேண்டி அங்கேருந்து கேட்குறார், நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அந்த பொண்ணை கொடுங்க. என் பொண்டாட்டி ரொம்ப மனம் வாடி போயிருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டங்க, கஷ்டம் கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டங்க. எல்லாம் அன்னைக்கு எல் வானவரெலாம் சூட முறை சொல்லிக்க அப்படியெல்லாம் நீங்கள் அங்கே வீட்டிருந்தீங்க, எல்லார் எதிரிலையும் கொடுத்தீங்க, அது இல்லைன்னு ஆகிட போயிடு, நீங்கள் வந்து எடுத்து கொடுங்க இந்த காசை எடுத்து கொடுங்கன்னுட்டு அவரால் ஆணை முட்டை பாடிட்டு, நான் உன்னை தவிர நான் வேறு யாரையும் நான் பாடுறதில்லை பணியறதில்லை, எனக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு சொல்லி, மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே, பூத்தாரும் குழலால் பறவை என் பொண்டாட்டி முகம் வாடி கிடக்கிறா, எடுத்து கொடுப்பா, எனக்கு வேறு மானபங்கமாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த 12,000 பொற்காசையும் அந்த கமலா குளத்துலேருந்து எடுக்கிறாரு. எடுத்து அவருடைய பணி என்ன, அன்னம் பாலிக்கிறதும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதும் தான். அந்த மாதிரி இறைவர் எப்படியெல்லாம் அவருடைய மனசுக்கு அவருடைய அன்புக்கு நம்ம பாத்திரமாயிட்டோம்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு இடத்துல சாப்பாடு போடுறாங்கன்னு போகிறோன்னா எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க.
அங்கே நம்மளுக்கு கொஞ்சம் பரிச்சயமானவங்க இருந்தால் ஒரு வடைக்கு ரெண்டு வடை கிடைக்கும், ஒரு டம்ளர் பாயாசத்துக்கு ரெண்டு டம்ளர் பாயாசம் கிடைக்கும், ஒன்று கொஞ்சம் சாப்பிடுவா ஒன்று கொஞ்சம் சாப்பிடுவான்னு அன்பாக உபசரிப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம அவருடைய அன்புக்கு பாத்திரம் ஆயிட்டோம்னா கேட்கும்போதெல்லாம் ஏடிஎம் தான், நம்ம ஏடிஎம்மாவது இல்லைன்னு சொல்லுவோம், நம்ம பகவான் இல்லைன்னு சொல்லுவாரா, இல்லை என்றாது எந்நேரமும் திறந்து கிடக்குது, கொட்டி கிடக்குது. நாம தான் வந்து அவருக்கு நம்ம ஒரே ஒரு சாக்லேட், அதான் சொல்லணும், யாவருக்குமாம் ஒரு பச்சிலைன்னுட்டார் திருமூலர். ஒன்று வேணாம், நீங்கள் பகவானுக்கு இதை கொடுத்தீங்கன்னா அவர் அப்படியே பூரிச்சு போயிடுவார், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அதை அதுதான் சொல்லு, ஒரு டம்ளர் தண்ணி உனக்கு பச்சலை கிடைக்கலையா, ஒரு டம்ளர் தண்ணி அதை கொண்டு கொடு, அந்த ஆள் அப்படியே சந்தோஷப்படுவான் அப்படின்றாரு. அந்த மாதிரி இறைவருக்கு நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் மனப்பூர்வமாக இது இப்படி அப்படின்னு நம்ம எப்படி நம்ம அன்பை நம்ம குழந்தைய எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி தான் நம்மளுடைய இறைவன் நம்மளோட ஐக்கியமாக இருக்கிறார். அவது நம்ம அன்பை வெளிப்படுத்தினா தான், நீ ஒன்று கொடுத்தீன்னா 1000 கொடுக்க அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. என் அப்பனே எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்மாலிட்டிஸ்டுக்கு வணங்கினோம்னா அது போல தான் இருக்கும், கண்ணாடியில் தான் நம்ம தங்க காசை பார்க்க முடியும். உண்மையான அன்பு வச்சா நம்ம கை நிறைய அள்ளி கொடுக்கும் வல்லர். ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவெல்லாம் கேட்டு இன்புறுங்க.